வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் தமிழாசிரியர் திருவிழங்கன் இன்றைய தினம் கம்பராமாயணத்தின் மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏல் எக்ஸாமை பொறுத்தவரை பிள்ளைகள் கம்பராமாயணம் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி கம்பராமாயணத்திலேயே ஏல் எக்ஸாமுக்கு இடம்பரா முழுமையாக இடம்பெறாத பகுதி என்றால் அது நாற்பத்தி நாலாவது பாடலில் தொடங்கி அறுபத்தி ஓராவது பாடல் வரையும் இருக்கிற அந்த பரதண்ட சேனைகள் கங்கையை கடக்கிற பகுதி இந்த பகுதி முழுமையாக இடம்பெற இல்லை இந்த பகுதி நம்முடைய எக்ஸாமில் அதிக செல்வாக்கு செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிற ஒரு பகுதி அதனால் இந்த பகுதியை நான் சிறு சிறு காணொலிகளாக பதிவேற்றிருக்கேன் இந்த பகுதிக்கு இருக்கிற விஷயம் கொஞ்சம் தான் பிள்ளையால் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் கேளுங்க உண்டு படகுகள வர்ணனை படகுகள வர்ணனை என்ற ஒரு விஷயம் பார்க்க வேணும் ரெண்டாவது கங்கையில் நீந்தி சென்ற ஜானைகள வர்ணனை அடுத்தது இன்னொன்று பார்க்க வேணும் மூன்றாவது படகுகளில் கொண்டு செல்லப்பட்ட தேர் மற்றும் குதிரைகள வர்ணனை உண்டு படகுகள வர்ணனை கங்கையில் நீந்திய ஜானைகள வர்ணனை படகுகளில் கொண்டு செல்லப்பட்ட தேர் மற்றும் குதிரைகள வர்ணனை மகளிரின் வர்ணனை நாலு அஞ்சாவது அணியாற்றல் இவ்வளவு தான் இந்த வர்ணனை பகுதிக்கு இருக்க மு முதன்மையான விஷயம் கொஞ்சம் இயலாமல் இருக்குது ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக என்ன கதைக்கிறது சரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்போ இந்த அஞ்சு விஷயமும் பார்க்க வேண்டும் நான் சொல்ல போகிறது படகுகள் வர்ணனை இந்த கம்பராமாயணம் குகப்படலத்தில் படகுகள் வர்ணனை என்று கேள்வி வருது நாவாய் என்று சொல்கிறது நாவாய்களின் வர்ணனை நாவாய்கள் இந்த வர்ணனை பள்ளிகள் பலவாறு காட்டப்படுகிறது நான் கொஞ்சம் ஐடியா சொல்கிறேன்னு கேளுங்க பல்வேறு விதமாக இந்த நாவாய்கள் வர்ணனை சித்தரிக்கப்படுகிறது என்ற பார்வையிட உண்டு கங்கையினை வந்தடைந்த நாவாய்கள் குகனது கட்டளையினால கங்கையினை வந்தடைந்த நாவாய்கள் இரண்டாவது தேர் தண்டங்களை ஏற்றிய நாவாய்கள் மூன்றாவது மீண்டு செல்லுகின்ற நாவாய்கள் நாலாவது மகளிரை ஏற்றிய படகுகள் என்று சொல்லி நான்கு விதமாக இந்த நாவாய்களின் வர்ணனை என்று கேள்வி வந்தால் இந்த நாலு விஷயத்தை சொல்ல வேணாம் நினைக்கிறேன் கங்கையை வந்தடைஞ்ச படகுகள் வர்ணனை காட்டப்படுது கங்கையில் மீண்டு சேனையை இறக்கிவிட்டு மீண்டு வருகிற படகுண்ட வர்ணனை காட்டப்படுது தேர் தண்டங்களை ஏற்றிய படகுகள் வர்ணனை காட்டப்படுது மகளிரை ஏற்றிய படகுகள் வர்ணனை காட்டப்படுது இந்த நாலு விஷயத்தையும் உள்ளடக்கித்தான் படகுகளின் வர்ணனை அல்லது நாவாய்களின் வர்ணனை என்ற கேள்விக்கு வெளியே சொல்லவன் இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் முதலாவது நான் பார்க்க போறேன் குகனது கட்டளையினால் கங்கையினை வந்தடைந்த படகுகளின் வர்ணனை இருக்க கதையை சொல்கிறேன்னு கேளுங்கோ பரதன் ராமன் துயின்ற இடத்தை பார்த்து துன்பப்பட்டவன் இலக்குவன் துயில் கொள்ளவே இல்லையென்றது அறிஞ்சு ரொம்ப துன்பப்பட்டவன் பொழுது விடுஞ்சோன்ன குவனை பார்த்து கேட்குறான் இப்போ இந்த கங்கையறிய கங்கையாற்றிலிருந்து எங்களை கரையேற்றி விடுவாயாக இருந்தால் அது கொடிய துன்பக்கடல்லிருந்து மீட்டு ராமனிட்ட கொண்டே விட்டது கோப்பாகும் ப்ளீஸ் எங்களை கரையேற்றி விடு ரெண்டார் கேட்குறது பரதன் கேட்குறான் நான் வெரி குட் நல்ல விஷயம் நன்று என்று சொன்னான் நன்று என்று சொல்லி தந்த உறவினர்களை பார்த்து கதையாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் நன்றென புளிஞ்சர் வேந்தன் நன் நந்தவரை நாவாய் சென்று நீர் என்ன தந்த உறவினர்களை பார்த்து சொன்னான் போய் படகுகள் எடுத்துட்டு வாங்கடா பாண்டு அவங்கள் படகுகளை கொண்டாங்க அப்படி வந்த படகுகள வர்ணனை இப்படி இருந்தாட்டு கம்பர் போக்கஸ் வைக்கிறார் அப்படியே படகு வருது கம்பர் கமரா வைக்கிறார்கள் வைங்க எப்படி இருந்தாரு பாருங்க ஒரு மூன்று சொன்னார் சிவன்சேர்வள்ளி குன்றன குணிக்கம் அம்பொன் குபேரன் மானம் ஒன்றன நாணி பல்வேறு உருவு கொண்டு அனைய ஆன என்று எழுதுவேன் அப்ப கங்கே வந்த படகுகள் எப்படி என்றால் பிள்ளைகள் சிவன் சேர்வள்ளி குன்று சிவபெருமான் வீட்டில் இருக்கிற வெள்ளி மலையாகிய கைலாச மலையும் குனிக்கம் அம்பொன் குவடு அந்த பெருமான் வில்லாக வளைத்த பொன்மயமான மேருமலையும் குபேரன் மானமும் குபேரனினுடைய புஷ்பக விமானமும் மூண்டுவமே என்னென்று சிவபெருமான் வீட்டிருக்கின்ற வெள்ளிமலையாகிய கைலாசமலையும் அந்த பெருமான் வில்லாக வளைத்த மேருமலையும் குபேரன் அது புஷ்பக விமானமும் தான் எப்போ தாம் எப்போதும் ஒரே வடிவம் கொண்டிருப்பதற்கு நாணி பல்வேறு வடிவங்களை எடுத்ததனை போல பல்வேறு நிறங்களில் பல்வேறு பருமன்களில் படகுகள் வந்தது அப்போ கங்கையை வந்தடைந்த படகுகளுக்கு முதலாவது பயன் சென்ற பிள்ளையார் குகந்த கட்டளையினால் கங்கையை வந்தடைந்த படகுகளை கம்பர் அழகிய உவமைகளுக்கு கூடாக எடுத்து காட்டுற அதாவது சிவபெருமான் வீட்டில் இருக்கிற வெள்ளி மயில மலையாகிய கைலாய மலையும் சிவபெருமான் வில்லாக வளைத்த மேருமலையும் குபேரனது புஷ்பக விமானமும் பல்வேறு வடிவம் எடுத்ததனைப் போல வெவ்வேறு நிறங்களில் பல்வேறு வெவ்வேறு அளவுகளில் படகுகள் வந்தன உதாரணம் பாடல் அடி சிவன் சிவன் சேர்வள்ளி குன்றன குனிக்கம் அம்பொன் குவடன குபேரன் மானம் ஒன்றன நாணி பல்வேறு உருவு கொண்டு அனையான இந்த குடல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பிள்ளையர் சமாளித்து கொடுங்க இது முதலாவது ரெண்டாவது போட்டார் பிள்ளையார் அந்த கங்கையை வந்தடை இந்த படகுண்ட வர்ணைக்கு ரெண்டாவது ஒரு பாட்டு போடுற அருமையாக இப்படி சொல்கிறேன் நங்கையர் நடையின் நம் நான் ஒரு செலவி கங்கையும் இடமிலாமைத்தி ஏற்றும் அமைதியின் அமரர் வையத்து அங்கொடுங் கிழுத்தி ஏற்றும் இறைவினை என்னான இது வேற என்னவென்றால் படகுகள் வருது அதுக்கு ஒரு சொல்றார் என்னென்றால் இக்கரையில உள்ளவர்களை அக்கரைக்கும் அக்கறையில உள்ளவர்களை இக்கரைக்கும் இதுதான் படகுன்ற வேலை இங்கே இருக்காக்கள் அங்கோண்டு வருது அங்கே இங்கே இங்கோண்டு வர்றது அப்ப இக்கரையில் உள்ளவர்களை அக்கறைக்கும் சும்மா கதையை கிளம்புவோம் இக்கரையில் உள்ளவர்களை அக்கறைக்கும் அக்கறையில் உள்ளவர்களை இக்கறைக்கும் ஏற்றி இறக்குகிற தன்மையினால இவ்வுலகத்தில் இருக்கிறவர்கள தேவலோகத்துக்கும் தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும் ஏற்றி இறக்குகிற இது போல படகு வந்தது அடுத்த பயின் ரொம்ப சிம்பிளாக ஞாபிச்சுக்கணும் பயின்ஸ் ஏன்னாண்டு இது வினையைப் போல இது என்ன செஞ்சு சொல்லுங்க அப்ப நாங்க செய்கிற பா புண்ணியம் நல்வினை செஞ்சோம்னா போ கூட செஞ்சோம்னா திரும்பி இந்த மனித படைக்க வந்துருவோம் அந்த இது போல வருகிறது படகுகள் என்னத்தை போல வருது இது வினையைப் போல வருது இக்கரையில் உள்ளவர்களை அக்கறைக்கும் அக்கறையில் உள்ளவர்களை இக்கரைக்கும் ஏற்றி இறக்கிற தன்மையினால் இவ்வுலகத்தில் உள்ளவர்களை தேவலோகத்திற்கும் தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும் ஏற்றி இறக்குகிற இது வினையைப் போல படகுகள் வருகிறது இது ரெண்டாவது பாயிண்ட்ஸ் அப்போ ரெண்டு விஷயம் விளங்கிட்டோ ஒன்று கைலாயமலை மேருமலை குபேரன்ற புஷ்பக விமானம் இவையெல்லாம் பல்வேறு வடிவம் எடுத்ததைப் போல வெவ்வேறு நிறங்களில் வெவ்வேறு அளவுகளில் பருமன்களில் வந்தது படகு அடுத்தது பிள்ளைகள் ரொம்ப சிம்பிள் எப்படி இபுலகத்தில் உள்ள இவ் இக்கரையில் உள்ளவர்கள் அக்கறைக்கும் அக்கறையில் உள்ளவர்கள் இக்கரைக்கும் ஏற்றி இறக்கிற தன்மையினால் இவலகத்தில் உள்ளவர்களை தேவலோகத்துக்கும் தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும் ஏற்றி இறக்கிற இது வினையைப் போல படகுகள் வருகிறது இது வினை என்னலான பாடலடி அடி அவலாம் ரெண்டாலே காணும் என்னத்தை போல இது வினை என்னலான அடுத்த குழந்தைகள் அருமை அதே பாடலான்னு சொல்ற நங்கையர் நடை பெண்களினது நடையினைப் போல படகுகள் வருகிறது அன்னம் நாணூறு நடை அன்னப்பறவை நாணுகின்ற நடையினை உடையனவாக வருகிறது எப்படி படகு வருது பெண்களது நடையினைப் போலவும் அன்னப்பறவை நாணும்படியான நடையினைப் போலவும் அசைந்து அசைந்து வருகிறது கம்பர்காலத்து பெண்கள் என்ன செஞ்சார்கள் அசஞ்சு அசைஞ்சு போவார்கள் அப்போ அதை உண்மையாக காட்டிக்காரு அப்ப நங்கையர் நடையின் அன்னம் ஆவாய் பெண்களின் பெண்களினது நடை போலவும் அன்னப்பறவை நாணுகின்ற நடையினைப் போலவும் படகுகள் அசைந்து அசைந்து வந்தன அடுத்த ஒரு வரி எழுதுவார் கங்கா நதியில் இடமே இல்லை என்று சொல்லும்படியாக எல்லா இடங்களிலும் நெருங்கி வந்தன இவ்வளவு தான் கங்கையை வந்தடைந்த படகுகளின் வந்தனை வெரி சிம்பிள் அப்போ இவ்வளவு திருப்பினாச்சு பார்ப்போமோ என்ன சிவபெருமான் வீட்டில் இருக்கிற வள்ளிமலையாகிய கைலாய அந்த பெருமான் வில்லாக வளைத்த பொன்மயமான மேருமலையும் குபேரன்ற புஷ்பக விமானமும் பல்வேறு வடிவம் எடுத்ததை போல பல்வேறு நிறங்களில் பல்வேறு பருமங்களில் படகுகள் வருகிறது உண்டு அடுத்தது பிள்ளையார் ரொம்ப சிம்பிள் அடுத்த விஷயம் என்னென்றால் இக்கரையில் உள்ளவர்களை அக்கறைக்கும் அக்கறையில் உள்ளவர்களை இக்கரைக்கும் ஏற்றி இறக்கிற தன்மையினால் இவ்வுலகத்தில் உள்ளவர்களை தேவலோகத்திற்கும் தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும் ஏற்றி இறக்கிற இதுவினையைப் போல படகுகள் வருகிறது இதுவினை என்னலான அடுத்த ரொம்ப சிம்பிள் பெண்களினது நடையினைப் போலவும் அன்னப்பறவை நாணுகின்ற நடையினை உடையனவாகவும் படகுகள் வருகின்றன உதாரணம் நங்கையர் நடையின் அன்னம் நானூறு செலவின் நாவாய் அடுத்தது பிள்ளைகள் அந்த கங்கா நதியில் இடமே இல்லை என்று சொல்லும்படியாக எல்லா இடங்களிலும் படகுகள் நெருங்கி வந்தன உதாரணம் கங்கையும் இடமில்லாமை இது கங்கையை வந்தடைந்த படகுகளின் வர்ணனை நான் சொன்னான் படகுகள் பலவாறு காட்டப்படுது ஒன்று கங்கையை வந்தடைந்த படகுகள் வர்ணனை அடுத்தது பிள்ளைகள் தேர் தண்டங்களை ஏற்றிய படகுகளின் வர்ணனை இப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அகிலடுதூபம் முகுளுடை முரண்மா தண்டே என்று எழுதுவேன் அதாவது இந்த படகுகளில் தேர் தண்டங்களை தேர்ண்ட தண்டங்களை ஏற்றினார்கள் தேர் தண்டங்களை தேர் சீலைகளை தேர் கொடிகளை ஏற்றினார்கள் இதனால படகு எப்படி இருந்த ஒரு ஓமா போடுறார் பாருங்கோ இந்த தேர் தண்டங்கள் தேர்ண்ட தண்டங்கள் பாய் மரத்தை போல இருந்ததாம் தேர் சீலைகள் பாய்களை போல இருந்ததாம் படகுகளில் ஏற்றிய தேர்தண்டங்கள் என்னத்தை போல இருந்தது பாய் மரத்தை போல இருந்தது தேர்ச்சீலைகள் முத்துக்களோடு விளங்குகிற அந்த தேர்ச்சீலைகள் கொடிகள் எல்லாம் பாய்களைப் போல இருந்தது அதனால படகு பாய்மர கப்பலை போல சென்றது தேர்தண்டங்களை ஏற்றிய நாவாய்கள் இந்த வர ரொம்ப சிம்பிள் படகுகளில் ஏற்றப்பட்ட தேர்தண்டங்கள் பாய் மரத்தை போல இருந்தது தேர்ச்சீலைகள் தேர்ச்சேலைகள் என்னவா இருந்தது பாய்களைப் போல விளங்கியது இதனால படகுகள் பாய்மரக் கப்பல்களைப் போல சென்றன உதாரணம் நெடிய பாயின் இனமென சென்ற நாவாய் என்று முதலா சொன்னான் கங்கிய வந்தடைந்த படகுகள் ரெண்டாவது சொன்னான் தேர் தண்டங்களை ஏற்றிய படகுகள் மூன்றாவது ரொம்ப சிம்பிள் பிள்ளைகள் மூன்றாவது மீண்டு வருகிற படகு இக்கரையில் உள்ளவர்களை அக்கறையில் இறக்கி போட்டு ஒரு பொருளும் இல்லாமல் எம்ஜியாக வருது வெறுமையா மீண்டு வார படகுகள் அப்படி இருக்கன்னு ஒரு சொன்னேன் என்னடா பிள்ளையார் இக்கரையில் உள்ளவர்களை அக்கறையில் இறக்கிட்டு ஒரு பொருளும் இல்லாமல் மீண்டு வருகிற படகுகள் எப்படி இருந்த என்றால் கடல் நீரை முகர்ந்து கொண்டு போய் அதை மழையா சொறிந்து போட்டு மீண்டும் கடல் நீரை முகர்வதற்கு வருகிற கஜிய மேகத்தைப் போல இருந்தது பாருங்க கம்பருக்கு சயின்ஸும் தெரிஞ்சிருக்கு அப்படி மேகம் என்ன செய்யும் அப்படியே கடல் நீரை உறிஞ்சி ஆவியாகி அப்படியே போய் மலையா பொழிஞ்சு போட்டு மீண்டும் வரும் கடல் நீரை முகர்வதன் இங்கே இருக்கிறார்கள் அங்கோட்டை இறக்கி போட்டு படகு மீண்டு வருது ஒன்றுமே இல்லாமல் கம்பர் ஓம போடுறார் என்னத்தை இதாம் கதிய மேகங்களைப் போல இருந்ததாம் அக்கணத்துவரி மீளும் அகன்மலை நிகர்த்ததம்மா என்று எழுதுவார் பாடலடி உதாரணம் என்ன பிள்ளையால் அக்கணத்து உவரி மீளும் அகன்மலை நிகர்த்தது அம்மா என்று அடுத்தது குழந்தைகள் இந்த மகளிரை ஏற்றிய படகுகள் மகளிரை ஏற்றிய படகுகள் எப்படி இருந்ததாம் என்றால் பிள்ளைகள் மகளிரை ஏற்றிய படகுகள் இப்படி ஒரு பாடல் இருந்தது உங்களுக்கு தெரியும் ஆனனம் கமலத்து அன்ன மின்னன்ன அமிழ்தச் செவ்வாய் தேன்னனை குழலாரேறும் அம்பிகள் சிந்து முத்தம் மீனன விரிந்த கங்கை விண்ணன பண்ணை முற்றி வானவர் மகளிரூரும் மானமே நிகர்த்தமாதோன்ற ஒரு பாடல் அதில் வருது பிள்ளைகள் மகளிரை ஏற்றிய படகுகள் மகளிரை ஏற்றிய படகுகள் எப்படி இருந்த என்றால் பிள்ளைகள் ஆம் பானவர் மகளிர் ஊரும் மானமே நிகர்த்தமாதோ இந்த பாடலடி மட்டும் காணும் தேவலோகப் பெண்கள் நீர் விளையாட்டை முடித்து தேவலோக பெண்கள் ஏறிச் செல்லுகின்ற ஆகாய விமானங்களைப் போல இருந்தன படகுகள் என்னத்தை போல இருந்தது பிள்ளைகள் தேவலோக பெண்கள் நீர் விளையாட்டை முடித்து தேவலோக பெண்கள் ஏறி செல்லுகின்ற ஆகாய விமானங்களைப் போல இருந்தது படகு இது ஏற்றிய படகுகளின் பர்ணனை சொல்வார் இந்த பெண்கள் ஒளிரடி கமலம் தீண்டியதனால படகுகள் உயிர் பெற்று நடப்பதை போல சென்றது பாதம் படகு எப்படி சென்றதாம் உயிர் பெற்று நடக்கிறத போல போச்சுதான் இது ஏற்றிய படகுகளின் சொன்னார் ஒன்று சொன்னான் பெண் அதாவது நீர் விளையாட்டை முடித்து தேவலோக பெண்கள் ஏறி செல்லுகிற ஆகாய விமானங்களைப் போல இருந்தது அடுத்த சொன்னான் பிள்ளைகள் இந்த பாதக் கமலங்கள் பட்டதனால படகுகள் உயிர் பெற்று துடுப்பு ஆகிய கால்களால உயிர் பெற்று நடப்பதைப் போல இருந்தது இது மகளிர ஏற்றிய படகுகளின் வர்ணனை அப்ப கம்பராமாயணம் குகப்படலத்துல இந்த படகுகள வர்ணனை எப்படி நாவாய்கள வர்ணனை எப்படி காட்டப்படுது என்றால் பிள்ளைகள் நாலு விதமாக காட்டப்படுது ஒன்று சொன்னான் பிள்ளைகள் கங்கையை வந்தடைந்த படகுகள் இரண்டாவது சொன்னான் தேர் தண்டங்களை ஏற்றிய படகுகள் மூன்றாவது சொன்னான் பிள்ளைகள் அஹ் மூன்றாவது மீண்டு செல்லுகின்ற படகுகள் நாலாவது சொன்னான் பிள்ளைகள் மகளிரை ஏற்றிய படகுகளின் வர்ணனை நாலு விதமாய் இதை நாங்கள் பார்க்கலாம் நாலு விஷயத்துக்கு முறைய போய் சொல்லியிருக்கேன் ஒன்றும் கஷ்டப்படாங்க ரொம்ப சிம்பிளா ஞாபகம் கங்கையை வந்தடைந்த படகுகள் மூண்டுவமே சிவபெருமான் வீட்டு இருக்கிற கைலாய கைலாயமலை மேரமல புஷ்பக விமானம் அடுத்த சொன்னான் பிள்ளைகள் பெண்கள்ண்ட நட அன்னப்பறவை நாணுகின்ற நடை கங்கா நதியில் இடமில்லை இந்த ஆறு பாயிண்ட்ஸ் அடுத்த சொன்னான் பிள்ளைகள் அடுத்த என்ன வர்ணனை என்றால் தேர் தண்டங்களை ஏற்றிய படகுகள் வர்ணனை ஒரே ஒரு பாயிண்ட்ஸா தேர் தண்டங்கள் மரத்தை போல இருந்தது தேர் சீலைகள் பாய்களைப் போல இருந்தது அதனால படகுகள் பாய்மரக் கப்பல்களைப் போல சென்றது மீண்டு வருகிற படகுகள் ரொம்ப சிம்பிள் இங்கே உள்ளவர்களை கொண்டே அங்கறகி போட்டு ஒரு பொருளும் இல்லாமல் மீண்டு வார படகுகள் என்னத்தை போல இருந்தது கடல் நீரை கொண்டு போய் அதை மலையாச்சொறைந்து போட்டு மீண்டும் கடலை நோக்கி மீண்டு வருகிற மேக கூட்டங்களைப் போல இருந்தது பெண்களை ஏற்றிய படகுகள் ரொம்ப சிம்பிள் நீர் விளையாட்டை முடித்து தேவலோக பெண்கள் ஏறி போகிற ஆகாய விமானத்தை போல இருந்தது உண்டு படகுகள் பெண்கள்த பாதம் பெற்றதனால் படகுகள் உயிர் பெற்று நடப்பதை நடந்து செல்வதைப் போல சென்றது இரண்டு இவ்வளவுந்தான் கம்பராமாயணம் குகப்படலத்தில் நாவாய்களின் வர்ணனை சித்தரிக்கப்படும் விதம் கேள்வி ஏற்ற மாதிரி இப்படி எழுதுங்க கங்கையை வந்தடை இந்த படகுகள் என்ற வர்ணனை முதல் சொன்னாவளவு பொதுவான ஆவாய்கள் என்ற வர்ணனை இந்த அடிப்படையில் சிந்திக்கலாம் இந்த விஷயத்தை நான் உங்களோட முழுமையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு உடல் சற்று சரியில்லாதால் குரலில் சொற்று சற்று வேறுபாடு இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் இப்படி நான் பரீட்சைக்கு தேவையான இதுவரையும் பரீட்சை வினாத்தால் இடம்பெறாத பகுதிகளை பகிர்ந்து கொள்ளுவேன் கம்பராமாயணம் முப்பத்தி ரெண்டு புள்ளிகளுக்கு வருகிற ஒரு பகுதி என்றதுனால படித்து நீங்கள் பயனடையுங்கள் பயனுடையதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தமிழால் வையத் தலைமை கொள்வோம் நன்றி வணக்கம்